உடம்பு எப்படிப்பா இருக்கு, கவலைப்படாத, சரியாயிடுவீங்கன்னு இப்போ திருமாவளவன் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கியதுல 5 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப அவங்கள மருத்துவமனைக்கே போயிட்டு நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை அவரே சோசியல் மீடியால ஷேரும் பண்ணியிருக்காரு. தொல் திருமாவளவன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதி காற்றம்பாக்கம் கிராமத்துல மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவங்களை ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பர்த்டே நேத்து வந்துச்சுங்க. சோ அவருடைய பர்த்டே செலிப்ரேஷனும் வந்து இவங்க கொண்டாடி இருக்காங்க. அண்ட் அப்போ விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த சின்ன காற்றாம்பாக்கத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாண்டிச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலை சந்திப்புல நேத்து காலையில 20 அடி உயர இரும்பு கொடி கம்பத்தை நட நிமிர்த்தி இருக்காங்க. அப்போ உயர் மின்னழுத்த கம்பியில கொடி கம்பம் உரசியதுல மின்சாரம் பாஞ்சு கம்பத்தை தூக்கிய அதே பகுதியை சேர்ந்த 5 பேரு படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு இருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.